நீ என்ன சொன்னாலும் சொல்லு, உலகம் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு. ஆமா, எல்லாம் சரி. கண்டதுண்டேன் இறைவன் யார் என்பதை நம்பவில்லை. இந்த உலகத்தின் ஆதி மதம் தோன்றியதே ஹிந்து தர்மத்திலே தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆமா, எல்லாவதுக்கும் அர்த்தம் இயேசுநாதர் பிறந்து எத்தனையோ நூறு வருஷத்துக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதமே வந்துச்சு. ஆமா, அவர் போயிட்டார், அவர் செத்து போனார், உயிர் தெழுந்தார்னு சொன்னதெல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான். அதுக்கு பிறகுதான் கிறிஸ்தவம் பிறந்தது. ஆமா, நபிகள் நாயகத்துக்கு பிறகுதான் முகமதியம் பிறந்தது. ஆனால் இந்து தர்மம் யார் மூலமாக வரவில்லை, மனிதன் தோன்றிய காலத்தே தோன்றியது இந்து தர்மம் என்பது மட்டும் மாற்றமே கிடையாது. நம் மண்ணோடு மகிமையோடு ஒட்டி போனது. இன்னைக்கு உலகம் முழுக்க தோன்றதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் லிங்கம் இருக்குங்க, அமெரிக்காவில் சிவன் ஜலை இருக்குங்க, இந்தோனேஷியாவில் நாராயண ஜலை இருக்குங்க. ஆக ஆக தோண்ட தோண்ட எடுத்தா உலகத்தையே அடக்கி ஆண்ட தமிழன் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஆண்டவன். யோசிச்சு பாருங்க, டெலிஸ்கோப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இத்தனாம் தேதி பௌர்ணமி வரை, இத்தனாம் தேதி அமாவாசைன்னு எதையாவது கருவி வச்சு கண்டுபிடிச்சா நாள் இல்லை. இவ்வளவு பெரிய மதத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ கிடைக்குன்னு அங்கே எங்கே ஓடுறோமே, எதுவுமே நடக்காத மக்கா. இந்து மதத்தை விட உயர்ந்த மதம் எதுவும் கிடையாது. இது அழிந்து விடக்கூடாது என்றுதான் வெள்ளையன் புறமுகத்திலே குத்தினான். இங்கு இருக்கிறவனை வைத்தே குத்தினான். எப்படி பார்க்கறான்? ஆமாம், நாட்டிலே உலக நாட்டிலே பெரிய பணக்கார நாடு இந்த இந்தியா தான்டா. அங்கே என்ன நடக்கணும்? விவசாயம் செழிக்குது, பிச்சைக்காரன் இல்லாத உலகத்திலே ஒரே நாடு நம்ம நாடு தான். பிச்சைக்காரன் கிடையாது, அங்கங்கே அன்னசத்திரம் கட்டி வச்சுருப்பான். அது யாருக்குன்னா நம்மளை மாதிரி பண்டார பயிலுவை போய் படுத்து கிடப்போம், அவனுக்கு அன்னம் கொடுக்கி தான் வச்சுருந்தேன். விட பிள்ளையை தூக்கி வச்சுருக்கேன் சொல்லிட்டு சோரப்படணும் அன்னைக்கு கிடையாது. அப்படி இருந்தது நம்ம நாடு. ஏன்னா முத அளவே ஐயாவுக்கு தான் அளப்பான். நெல் அளக்கும்போது முத பொலி அளவு யாருக்கு? இறைவனுக்கு. முதல் தேங்காய் இறைவனுக்கு. ஆமாம், அடுத்தது மன்னனுக்கு. இப்படி சரியாக கொடுத்தவன் நம்முடைய தமிழன், இந்திய தேசத்திலே பிறந்தவன். அப்போ இவனுக்கு ஆதாரம் எதுனா கோயில், பெரிய பெரிய கோயிலில் வச்சுருக்கான். கோயிலுக்குள்ள அன்னைக்கு எவன் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்னா வெள்ளைக்காரன் தான் பைய சூச்சி முதறான். இங்கே எவன் இருக்கானா அவனை வச்சே கண்டுனான். அவன் யாரு இவன் யாரு பிரிச்சு விட்டான். சாணான் இடையன் சாதி வணிகனுடன் பறையன் சுராணி வேகாந்தர் இடையோடு முதல் காரணம் யாரு? வெள்ளக்காரன் கிட்ட அடிவருடைய கையில காசு வாங்கணும் ஆசைப்பட்டானோ அவனும் தான். இப்பவும் நாட்டில் எவன் நம்ம கிட்ட பெரும்பான்மையை அறுப்பு வாங்கிட்டு இருக்காமலே அவன் எல்லாம் வெள்ளக்காரன் கிட்ட நிறைய கை நட்டி வாங்கினவன். வெள்ளக்காரன் இருக்கும்போது பணக்காரன் அவனை ஆசைப்பட்டவன், அவன் தான் நம்மளை கஷ்டப்படுத்தினான், அவன் தான் மன்னனை கெடுத்தான். உடனே மன்னன் கிட்ட சொல்றான், ஆமா வரி போடு, வெள்ளக்காரனுக்கு வரி கொடுக்கணும் இல்லையா? உடனே அவனை பார்த்து, ஆமா வரி போடு. யார்? உழைப்பிலே உயர்ந்தவன், உழைப்பாலே உயர்ந்தவன், எங்கே இருந்தாலும் வீரத்தோடு வாழ்பவன் யார்? இந்த சான்றோன். அவனை முதல்ல கை வைடான், பணி கேட்டு அடிச்சான், பணத்தகரை கண்டு கருப்பு கட்டி கெட்டடிப்பான், நாறு வெட்டி ஓலை நாளோறும் கெட்டடிப்பான், வாதுக்கு நுங்கி கொண்டு கெட்டடிப்பான், கூலம்பட்ட சொல்லிடுவான், கூலி கொடுக்காமல் களம்பெரிய சாணாரை அடித்தானே. ஐயோ சான்றோரை அறிந்துதெல்லாம் மையம் அது கொள்ளாதே மாதே மூடுரைத்தான். ஜனா வரி கொடுமையை கூட்டினா பொதுப்பாதையில போக விட மாட்டான், பொது குளத்தை குளிக்க விட மாட்டான், அதுல தண்ணி எடுக்க விட மாட்டான், பெண்களை தொழிற்சியில் விட மாட்டான், முட்டைகளை வேண்டி கட்டப்படாது, கழுத்திலே தாலி போடக்கூடாது. இப்ப அப்படியா இருக்கிறோம், தாலி போடப்படாதுன்னு அன்னைக்கு அடிச்சான். ஆமாம், அப்படியே நடந்து சந்தைக்கு போனேன், அம்மா கழுத்தில் மஞ்சக்காயர் தாலி போட்டு போனான். ஆனால் தோளில் சேலப்படப்படாது, அதுதான் பெரிய குடும்பம். குதிரையில் வந்தான் திருவங்க ஒரு மன்னனுக்கு காவலாளி, ஈட்டி கையில் இருக்கு, ஹாய்
கீழ்கழுத்தவள் பனையேறி மனைவி. உனக்கு எதுக்கடி தோல் சேல் அந்த தோல் இருக்க சேலையில் அந்த ஈட்டி எடுத்து அப்படி குத்தி கிழிச்சு தூர போட்டான் பாரு. அவள் தாலியானது அந்த கம்பிலே பட்டு அறந்து விழுந்த. குமரி மாவட்டத்திலே அது ஒரு அடையாளமாகவே போயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க போற அந்த தாலி இறந்து விழுந்தே அந்த இடத்து அந்த சந்தைக்கு தாலி, அது இப்போ தாலியர்தான் சந்தைன்னு பேர். அப்ப நம்ம வீட்டு நம்ம மூதாதையர்கள் எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கிறார்கள்,